அப்போ அங்கிருந்து வெளியில வந்துட்டார் யமுனையில இருந்து. அதுக்கப்புறம் வழக்கம் போல கிருஷ்ணாவுடைய நண்பர்கள் கோபர்கள் கோபிகள்லாம் அந்த யமுனை ஏரியிலையும் யமுனா நதியும் நீராடி நீரை பருகி ஆனந்தம் அடைஞ்சாங்க. இப்ப கிருஷ்ணர் அந்த காளிங்கனை ஆசீர்வதிச்சு அங்கிருந்து வெளியில வரும்போது நந்த மகாராஜும் யசோதாமும் ஓடி வந்து கிருஷ்ணரை கட்டி தழுவிக்கிட்டார். பலராமர் வந்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். கிருஷ்ணர் மாறி மாறி முத்தமிடுறாங்க. யசோதாமா பலராமருடைய தலையில மடி வச்சு படுத்துட்டார். கிருஷ்ணா பலராமர் ஒரு தலையை வருடி விட்டார். யசோதாமா சொன்ன, கிருஷ்ணா உனக்கு ஒன்றும் ஆபத்து, எனக்கு ஒன்றும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கு, எனக்கு என்னாச்சு, எனக்கு ஒன்றும் நல்லா தான் இருக்கேன். கிருஷ்ணா அதுவும் ஜாலியாக அப்படி விளையாண்டு வந்த மாதிரி சொல்லிட்டார். இங்கே இவ்வளோ பெரிய அசுரனை வந்து பணியை வைத்து அவனை வந்து அனுப்பிச்சி விட்டு வந்திருக்கிறார். யசோதாமான் வந்து எனக்கு ஒன்றும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சகஜமாக சொன்னார். நந்தகோபர் அப்படி கிருஷ்ணரை வாரி தழுவிட்டார். தன் மகனுடைய உச்சியை முகர்ந்து மாறி மாறி முத்தமிட்டார் நந்தரும் யசோதாமும். அப்போது நம்முடைய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பக்தி வினோத் தாக்கூரர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், இவங்க இந்த லீலை மூலம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் கிருஷ்ணர் காளிங்கனை பணிய வைத்தது. காளிங்கன் இந்த மாதிரி குணங்களுடைய பிரதிபலிப்பு, கொடூரமாக நடந்து கொள்வது, கொடூரமாக நடந்து கொள்வது, பொய் கர்வம் கொள்வது, பொறாமை, பொறாமை பொய் கௌரவம், கொடூரமாக நடந்து குரூக்கட் மைண்டு, அதாவது குரூக்கட் மைண்டுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில், குறுக்கு புத்தி, குறுக்கு புத்தி, குறுக்கு புத்தி உள்ளவங்க, கொடூரமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க, பொறாமைக்காரர்கள், இவங்கள்லாம் இந்த காளிங்கனுடைய பிரதிநிதி. அப்போ காளிங்கன் இந்த குணத்துடைய பிரதிநிதி. அப்போ இந்த குணம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி குணங்கள், குறுக்கு புத்தி உள்ளது, கொடூரமாக நடந்து கொள்வது, பக்தரிடத்தில் பொறாமை கொள்வது, வீண் கர்வம், வீண் பெருமை, தற்பெருமை கொள்றதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து. நம் ஆத்மீக பாதையில் முன்னேற்றம் அடைய விரும்புகிற ஓரொரு சாதகனும் இந்த குணங்களை போக்கிக் கொள்ள முயலும். நம்மகிட்ட இந்த குணங்கள் எப்படி, இந்த காளிங்கனோட தலை மேலோங்கி வந்தது இல்லையா, கிருஷ்ணர் ஒரு தலையில காலை வைப்பார், இனி ஒரு தலை மேலோங்கி வரும். அப்புறம் கிருஷ்ணர் இனி ஒரு தலையில காலை வச்சார், இனி ஒரு தலை மேலோங்கி வந்தது. அப்புறம் இனி ஒரு இப்படி மாறி மாறி. அப்ப நம்ம கிட்ட இந்த 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 பௌதிய குணங்கள், இந்த அனர்த்தங்கள் ஒன்று மாறி ஒன்று வரும். நம்ம நல்லா தான் இருப்போம், சரி இன்னைக்கு நல்லா இருக்கணும், யார்கிட்டயும் எந்த பங்கு பார்க்கணும்னு, அப்போ பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு குணம் வரும், திடீர்னு கோவப்படுவோம், திடீர்னு அகங்காரப்படுவோம், வீண் கர்வம், போறாமை, இதெல்லாம் மாறி மாறி வரும். அப்போ ஒன்று போய் ஒன்று, ஒன்று போய் ஒன்று. அப்போ இந்த குணங்களை கலைந்தால் அல்லாது நாம் பக்தியில் பேரானந்தம் அடைய முடியும். இப்போ நமக்கு இந்த எப்படி இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி ஆசைகள் எப்படி அலைகள் மாதிரி அடுத்தடுத்து வருதோ, இது போல் நம்மகிட்ட உள்ள குணங்கள், பௌதிகமான குணங்கள் ஒன்று மாதிரி ஒன்று வரத்தான் செய்யுது. அப்போ அதை நம்ம நிதானமாக சகிச்சுக்கிட்டு அந்த குணங்கள் இருந்து வெளிவரதுக்கு எப்படி கிருஷ்ணர் காளிங்கனை பணிய வைத்தாரோ அதே கிருஷ்ணர் கலியுகத்தில் ஹரிநாமத்தில் இருக்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, இந்த ஹரிநாமத்தை உச்சாரணம் செய்யும் பொழுது எப்படி கிருஷ்ணர் காளிங்கனை பணிய வைத்தாரோ அது போல இந்த ஹரிநாமமானது நம்ம ஹதயத்துக்குள்ள போய் இந்த அசுர குணங்கள், இந்த அகங்காரம், கர்வம், பொறாமை, குறுக்கு புத்தி, குறை காண்பது, குற்றம் கண்டுபிடிப்பது, இந்த குணங்கள்லாம் நம்ம ஹதயத்திலிருந்து அழிக்கப்படும். அதுக்கு கிருஷ்ணா காளிங்கன் நர்த்தனம் பண்ண கிருஷ்ணா இப்போ ஹோலி நேம் ஹரிநாமத்தில் இருக்கார். அந்த ஹரிநாமத்தை நாம் ஹதயத்தில் தாங்கி இருப்போமே ஆனால், ஹரிநாமத்தில் வந்து முழு ஈடுபாடோடு நாம் நாமம் ஜபிப்போமே ஆனால், இந்த ஹதயத்தில் இருக்கிற அந்த காளிங்கன் மாறி உள்ள அசுரர்கள் விரட்டி அடிக்கப்படுவார். அப்புறம் அங்கே கிருஷ்ணர் நித்தியமாக நடனம், நம்ம ஹதயத்தில் நித்தியமாக நடனம், ஒரு ஹரிநாமம் சொல்லக்கூடிய பக்தன் ரூப கோஸ்வாமி பிரபுபார் அழகாக சொல்கிறார். யார் ஒரு எந்த ஒரு பக்தர் ஹரிநாமம் சொல்கிறாரோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அந்த பக்தனுடைய ஹிருதயத்தில் பகவான் நடனம், அவன் நாக்கில் நடனமாடுறான், அவன் ஹிருதயத்தில் குடிகொண்டிருக்கிற பகவான் ஹரிநாமம் ஜெபிக்கூடிய பக்தனுடைய நாக்கில் நடனமாடுறான். அப்போ ஹரிநாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது, பகவான் வேற ஒரு நாமம் வேற அல்ல. அப்போ இந்த காளிங்கன் மாதிரி உள்ள, காளிங்கன் மாதிரி உள்ள அசுர குணங்கள், அந்த அனர்த்தங்கள் நம்ம விட்டு போகணும்னா கிருஷ்ணருடைய பாதங்கள், திருப்பாதங்களை சரணடைந்து அந்த திருப்பாதங்கள் நம் ஹிருதயத்தில் தாங்கி கொண்டு பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலமாக வெகு சுலபமாக நம்ம இருந்து கடந்துடும். அப்போது கர்க்க சம்ஹிதா, கர்க்க சம்ஹிதாங்கிற சாஸ்திரத்தை இந்த காளிகன் முற்பிரிவில் என்னவாக இருந்தார், எப்படி இந்த சர்பத்தோடைய ரூபத்தை எடுத்துக்கிட்டார். இதுக்கு முந்தைய மனுவுடைய காலம் சாயம்பூவ மனு, சாயம்பூவ மனுடைய காலத்தில் வேதசீரான்னு ஒரு முனிவர் இருந்தார். வேதசீரா, இந்த வேதசீரா என்ன பண்ணார், ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு அங்கே தனி இடத்துல இருந்து தவ வாழ்க்கை வாழ்றார். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பெண்கள்டிருந்து விலகி பணம் செல்வம் புகழ் இதையெல்லாம் அறவே தவிர்த்து தன்னுடைய முழு சிந்தனையும் பகவானுடைய சேவையில், அதாவது பரபிரம்மத்தை உணர்வு, கடவுளை அடைவதற்காக. இப்படி கடுமையான தவம் அது, கடுமையான தவம். அப்போ காட்டில் வந்து தனி இடத்துல வந்து தன்னுடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி தவம் இருக்கார் வேதசீரா. ஒரு அழகான ஆசிரமம் வச்சுருக்கார். அந்த ஆசிரமத்துக்கு அஸ்வசீரான்னு இனி ஒரு முனிவர் வந்தார்.
அவரும் பற்பல இடங்கள்ல யாத்திரை போகக்கூடிய முனிவர். அவர் அங்க தங்குறதுக்காக வந்தார். ரொம்ப தூரம் யாத்திரை பண்ணி ரொம்ப களைச்சு போயிருந்தார் அந்த முனிவர் அஸ்வசீரா. அஸ்வசீரா ரொம்ப தூரம் பிரயாணம் செய்து களைச்சு போயிருந்ததுனால இந்த வேதசீரா முனிவருடைய ஆசிரமத்தில் தங்குறதுக்காக கேட்டுக்கிட்டார். இப்போ வேதசீரா கொஞ்சம் கூடி கருணை இல்லாமல் இங்கே தங்குறதுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் வெளியே போகணும், அவரை மதிக்கல, அவர் வந்து ஒரு முனிவருக்கு ஒரு முனிவன் கூட சரி நம்மளை மாதிரி ஒரு சாது அவரை இங்கே தங்கிட்டு போட்டுமே நினைக்காம அவரை விரட்டி விட்டார். இப்படி சாதுக்கள் கிட்ட ரொம்ப கொடூரமாக நடந்துனதுனால சாதுக்களுடைய சாபத்தினால அந்த வேதசீரா பிற்காலத்தில் தக்ஷனுடைய மகளான கத்ரு அப்படிங்கிற சர்ப்பமான அவள் தான் காளிங்கனானான். அதனால இந்த பாம்புகள் தான் பார்த்தா தனியாக இருக்கும். பாம்புக்கு வந்து பொறாமை பொறுத்து கொள்ளக்கூடிய மனமே கிடையாது, உடனே சீரும். பாம்பு பார்த்தீங்கன்னா சீரும் கொத்த வரும். அதுக்கு வந்து தனிமையாக இருக்கிறது தான் பாம்புக்கு பிடிக்கும். கூட்டம் கூட்டமாகலாம் பாம்பு இருக்காது. மற்ற விலங்குகளை பார்த்தீங்கன்னா யானை கூட்டம் கூட்டமாக வரும், மான் கூட்டம் கூட்டமாக வரும், மயில்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போகும், மனுஷன் கூட சில நேரம் கூட்டம் கூட்டமாக தான் இருப்பான். ஆனால் எந்த மனுஷன் தனித்து வாழணும் நினைக்கிறானோ அவன் பாம்பு போல. ஏன்னா பாம்புக்கு வந்து சேர்க்கையை பிடிக்காது, தனியாக இருந்து எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணுங்கிறான். அப்போ இந்த காளிங்கன் சர்வமானவன் இந்த குணத்தினால தான், அதாவது பொறாமைங்கிற எண்ணத்தினாலும் தனித்து தானே அனுபவிக்கிற எண்ணத்தினால தான் காளிங்கன் காளிங்கனாய் அவன் பகவான் கையால் கொல்லப்பட்டான். அப்போது சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். பரிஷித் மன்னரோட கேள்வி என்னது, எப்படி காளிங்கன் அந்த இடத்துக்கு வந்தார், ஏன் யமுனா ஏரிக்கு வந்தார், அவருக்கு எதனால் அந்த இடத்துக்கு வந்தார், அதனுடைய கதையை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ காளிங்கன் வந்து நீங்கள் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டார், தன்னுடைய அகங்காரத்தை எல்லாம் போக்கிக்கிட்டு பகவானுடைய பாதங்களை சரணடைஞ்சு பகவான் அவர் மன்னிச்சார், ஏன் அந்த இடத்துக்கு வந்தார், ஏன் பர்டிகுலராக அது யமுனா ஏரி யமுனா நதிக்கரையில் ஒரு பக்கத்தில் உள்ள ஏரிக்கு வரணும், அதனுடைய காரணம் என்ன, தயவுகூர்ந்து அதை எனக்கு சொல்லுங்கன்னு வேண்டிக்கிட்டாரு பரீட்சித் மகாராஜ். அப்போ சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். இந்த காளிங்கனானவன் காளிங்கன் எங்கே இருந்தார்னா, இதுக்கு முன்னாடி ரமணகாத் அப்படின்னு ஒரு இடம், ஒரு தீவு, ரமணகாத்னு ஒரு தீவு. அந்த ரமணகாத்ங்கிற தீவு அதை சுற்றி நிறைய பாம்புகள்லாம் இருக்கு. இப்போ கருடன் என்ன பண்ணுவாருன்னா தினமும் அந்த அந்த தீவுக்குள்ளே வந்து பாம்புகள்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடுவார். அந்த ரமணகாத்ங்கிற தீவில் இருக்கிற பாம்புகள்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடுவார். அப்போ அந்த பாம்புகள் சமுதாயம்லாம் கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் வந்து கருடர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து தீவுக்குள்ளே வந்து நிறைய பேரை கொள்றீங்க, நாங்கள் நமக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம், ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாம், நாங்கள் தினமும் ஒரு பாம்பு உங்களுக்கு உங்கள் ஒரு ஆளு மரத்துக்கிட்ட ஒரு பாம்பு வச்சுருக்கோம், நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி தீவுக்குள்ளே வந்து நிறைய பாம்பை கொள்றதை காட்டிலும் நாங்களே தினமும் ஒரு பாம்பு உங்களுக்கு கொடுத்துறோம், எங்கள் கம்யூனிட்டியில் எங்கள் சமுதாயத்துலேருந்து தினமும் ஒரு பாம்பு உங்களுக்கு அர்ப்பணிச்சிடறோம், நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, நிறைய பேர் கொல்ல வேண்டாம், இதுக்கு எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு கருடர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இந்த பாம்புகளுடைய கூட்டத்தில் கருடனும் அதுக்கு ஆமோதிச்சார், சரி நான் இனிமேல் தீவுக்குள்ளே வந்து நிறைய பேரை கொல்ல மாட்டேன், எனக்கு ஆலமரத்துக்கு அடியில் தினமும் ஒரு பாம்பு வச்சுருக்கு, நான் வந்து சாப்பிட்டுக்குவேன். இது என்ன பண்ணார் காளிங்கன், என்ன பண்ணா அந்த இடத்துல கருடனுக்கு வச்ச பாம்பு காளிங்கன் எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். கருடனுக்கு பாம்பு வச்சுட்டு போவாங்க இந்த பாம்பு கூட்டத்தில் உள்ளவங்க, இவன் போய் இந்த காளிங்கன் போய் அதை சாப்பிட்ருவான். பொறாம அவனுக்கு கருடன் எப்படி அனுபவிக்கலான்னு. இது ஒரு நாள் கருடனுக்கு தெரிய வந்து இந்த காளிங்கன் தான் தன்னுடைய உணவை தன்னுடைய இறையை வந்து காளிங்கன் சாப்பிட்றான். அப்போ கருடனுக்கும் காளிங்கனுக்கும் பயங்கரமான யுத்தம் வந்தது. காளிங்கன் தன்னுடைய 100 தலைகளால் கருடரை வந்து தாக்குறதுக்கு முற்பட்டாங்க. சீரி புஷு சீரி வந்து கருடரை பிடிக்க போவோம். கருடர் தன்னுடைய அப்படி ஒரு பொன் நிறத்தில் இருக்கிறோட ரக்கை, விஷ்ணுவுடைய வாகனம் இல்லையா, அப்படி பயங்கரமான தேஜஸ் ரக்கைகளால் கருடர் வந்து அட்டிக்கிறார். பட்டார் பட்டார்னு காளிங்கனுடைய முகத்தில் ஒரு தலையில் அடிக்கும்போது இனி ஒரு தலை வரும், இனி ஒரு தலையில் இந்த பக்கம் ரக்கையில் பட்டார்னு ஒரு அறை விடுவார், இந்த பக்கம் அறை விடும்போது இந்த பக்கம் ஒரு தலை வரும், இந்த பக்கம் இறகால ஒரு பட்டார்னு அட்டை விடுவார். பயங்கரமான சண்டை நடக்கும் காளிங்கனுக்கும் கருடனுக்கும். ஒரு கட்டத்தில் காளிங்கன் ரொம்ப சோர்ந்து போய் எங்கே கருடர் கையால் அவன் கொல்லப்படுவோம்னு உயிருக்கு பயந்து அங்கேருந்து ஓடிடுற, அங்கிருந்து தப்பிச்சு வந்து இந்த யமுனா நதிக்குள்ள ஏரிக்குள்ளே வந்துடு. ஏன்னா காளிங்கனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது கருடர் அங்கே வரமாட்டார். அப்போ பரிஷித் கேட்டார், ஏன் கருடர் அங்கே வரமாட்டார், ஏன்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு சரித்திரம் வந்து பரிஷித் மகாராஜ் சொல்கிறார், சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார் பரிஷித் மகாராஜ். அந்த இடத்துல யமுனா நதிக்கு பக்கத்தில் உள்ள ஏரியில் அந்த ஏரிக்கு அடியில் சௌபரி முனின்னு ஒரு முனிவர் தவம் செய்கிறார். சௌபரி முனி தன்னுடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி 1000 வருஷம் தவம் செய்கிறார். கடுமையான தவம், மலை வெயில் குளிர் பானி எல்லாம் பொருள்படுத்திக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வரோம், தண்ணிக்கு அடியில் அந்த ஏரிக்கு அடியில் போய் உட்காந்து தவம் பண்ணுறார். எங்கே வெளியில் இருந்தால் ஏதாவது பெண்கள் வந்து தன் தவத்தை கெடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பெண்களுடைய சகவாசமே இருக்கக்கூடாது, ஏன்னா பெண்கள் வந்து பயங்கரமான மாயா. அதோட இந்த கொலுசு சத்தம் கேட்டே விஸ்வாமித்திரர் வந்து விழுந்தார். மேலகையோட விஸ்வாமித்திரர் திரும்பி கண்ணு மூடி தான் தவம் பண்ணிட்டு இருந்தார். விஸ்வாமித்திரர் ரெண்டு கண்களையும் மூடி ஓம் ஓம் ஜபிச்சுட்டு இருந்தேன். ஆனால் மேனகையோட கொலு சத்தம் கேட்டது, விஸ்வாமித்திரோட தவம் 10000 வருஷம் தவம் போச்சு.
அப்போ திரும்பி 10,000 வருஷம் தவம் செய்ய வேண்டி இருந்தது. அதெல்லாம் அறிந்த சௌபரிய முனிவர் என்ன பண்ணாரு, வெளியில இருந்தா தானே பெண்களுடைய சம்பந்தம் வரும், தண்ணிக்கு அடியில் போயிட்டார், யமுனையோட ஏரிக்கு அடியில போய் அங்க தவம் பண்றாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த யமுனா நதியில் இருக்கிற ஏரியில் இருக்கிற மீன் எல்லாம் கருடர் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடுவார். ஏன்னா கருடர் வந்து அதுக்கு உணவு அதுதானே, ஒரு பறந்துக்கு உணவு அதுதானே. அப்ப கருடர் வந்து யமுனை ஏரியில் இருக்கிற மீன் எல்லாம் கொத்தி சாப்பிடும் போது இது சபரிக்கு கோவம் வந்து சௌபரி முனிவர். சௌபரி முனிவர் என்ன பண்ணார், கருடர் சபிச்சார், நீ நான் இருக்கிற இடத்து பக்கமே வரக்கூடாது, இங்க உள்ள மீன்களை நீ சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துக்கே வரக்கூடாது, அதை மீறி நீ வந்தீங்கன்னா நான் உன்னை சபிச்சிருவேன், உன்னை நான் கொன்றுவேன்னு பயமுறுத்தினார். கருடருடைய இந்த சௌபரி முனி என்ன செய்ய, இந்த பக்கம் நீ மீறி வந்தீங்கன்னா, இந்த ஏரி பக்கம் வந்தா நான் உன்னை சபிச்சிருவேன், உன்னை கொன்னுடுவேன். அவன் அந்த முனிவருடைய சாபத்துக்கு பயந்துட்டு கருடர் அந்த இடத்துக்கு வரமாட்டேன். இதை அறிந்து கொண்ட காலைக்கு நான் அந்த ஏரிக்கடியில் போயிட்டேன். இப்போ என்னாச்சுன்னா, சௌபரி முனிவர் மாபெரும் குற்றம் இழைத்தார், கருடனுக்கு அபராதம் செய்ய, கருடர் வந்து வைஷ்ணவர், ஒரு வைஷ்ணவருக்கு அபராதம் செய்ததுனால சௌபரி முனி தண்ணிக்கு அடியிலிருந்து தவம் செய்கிறாரு. நல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சமுத்திரத்தில் அதாவது அந்த ஏரிக்கு அடியில் தண்ணிக்கு அடியில எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத இடத்துல போய் தவம் பண்றாரு. அங்க வந்து பெண்களோட சம்பந்தம் கிடையாது, பெரிய பெரிய மாட மாளிகைகள் ஆபரணங்கள் கிடையாது, வெறும் தண்ணி கடியில ஏரி கடியில போய் தவம் செய்யறாரு சௌபரி. 1000 வருஷம் தவம் பண்ணார். அப்போ ஒரு நாள் கண்ணை திறந்து பார்த்தாரு, ரெண்டு மீன்கள் வந்து உல்லாசமா இருந்தது, ரெண்டு மீன்கள். அந்த மீன்களுடைய உல்லாசமா இருக்கிறத பார்த்துட்டு சௌபரி முனிக்கும் காம இச்சை வந்தது. சே, என்னடா அது, ஒரு மீன் கூட காம அனுபவிக்கிறது, நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஒரு ஒரு மீன் கூட செக்ஸ் வைக்கும் போது நான் என் வாழ்க்கை இப்படி வேஸ்ட் பண்ணுமா. அந்த ஏரியிலேருந்து வெளியில வந்தார் சௌபரிமணி, அந்த ஏரியிலேருந்து வெளியே வந்து மதுராவுடைய மன்னர்கிட்ட போனார். அந்த மன்னருக்கு 9 ராஜகுமாரிகள், அவ்வளோ அழகு, ஒருத்தருமே தங்க பதுமை மாதிரி இருப்பாங்க அந்த ராஜகுமாரிகள். அப்போ சௌபரிமணி ஒரு வயதான ஒரு ஜடா முடியெல்லாம் வச்சு ரொம்ப வயதான ஒரு முனிவர், ஒரு தபஸ்வி. அவர் சொன்னார், மன்னர்கிட்ட போய் நான் உங்கள் பொண்ணுகளை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன். அப்போ மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, இந்த முனிவர் எவ்வளவு வருஷம் தவம் பண்ணாரு, இவ்வளவு வயதான காலத்துல தாடி எல்லாம் வச்சு அடாமுடி எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப எலும்பு தோளுமா இருக்கிறாரு, இவரை பார்த்த எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவா. சரி, இவருக்கு என்ன நினைச்சாரு, என் பொண்ணுக்கு யாரும் இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, சரி முனிவரே நான் வேணா வர சொல்றேன், என்னுடைய 9 பொண்ணுகளையும் கூப்பிடுறேன், நீங்க பாருங்க அவங்க யாரா விரும்பினா உங்களுக்கு கல்யாணம், எனக்கு ஒரு ஆட்சேபனம் இல்லை, என் பெண்கள் உங்களை என்னுடைய ராஜகுமாரிகள் உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார்கள், நீங்க கட்டாயம் பண்ணிக்கல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப இந்த 9 ராஜகுமாரி வர்றாங்க. அதுக்குள்ள சௌபரி என்ன பண்ணார்னா, தன்னுடைய இவ்வளவு காலம் 1000 வருஷம் செய்த தபத்தினால தன் ஒரு அழகான இளைஞனா மாத்திக்கிட்டார். அவரோட வயோதிகம் எல்லாம் போய், ஜடாமுடி எல்லாம் போய், எலும்பும் தோலும் இருந்த உடம்பெல்லாம் அப்படி உருக்கிய பொன்னிற மாதிரி ஆனது. அப்படி இளமையான பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கைகள், காது வரை நீண்ட கண்கள், பயங்கரமான தேஜஸ், ஒரு ராஜகுமார் மாதிரி ஆகிட்டார் தன்னுடைய தபத்தினால. அப்படி பார்த்தோன்னே இந்த 9 பொண்ணுங்க பார்த்தாங்க சௌபரி முனிவரை பார்த்தோன்னே, அடடா இப்படி உள்ள ஒரு ஆடகளை பேரழகனெல்லாம் நமக்கு கணவராக வரணும், 9 பேர் சொன்னாங்க நாங்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறோம், 9 பெண்களும் சொன்னாங்க ராஜகுமாரிக்கு நான் இவரே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். இப்படி 1000 வருஷங்கள், 1000 வருஷங்கள் சௌபரி முனிவர் அந்த பெண்களோடு உல்லாசமாக இருந்தார். அப்போ தான் ஒரு நாள் தோணுச்சு, அடடா இதுக்காகவே நான் தபம் செய்தேன், என் தபம் எல்லாம் வீணாக போச்சு, நான் செய்த தபங்களும் விரதங்களும் அனைத்தும் வீணாக்கிட்டேன், நான் பிரம்மத்தை அடைவதற்கு தன் நான் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடுறதுக்கெல்லாம் தவம் செய்துக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் வீணாக போச்சு. எதனால, ஒரு வைஷ்ணவனுக்கு அபராதம் செய்த, கருடனுக்கு அபராதம் செய்ததுனால சௌபரி முனிவர் தண்ணி கடியிலேருந்து விழுந்தார், தண்ணி கடியில போய் தவம் பண்ணிட்டு இருக்கிறார். நம்மளாம் தரையில பக்தி பண்ணி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மேலே போக முடியாம. அப்போ வைஷ்ணவனுக்கு அபராதம் செய்வது என்பது ஒரு நாள் பகவான் மன்னிக்க மாட்டார், பகவான் மன்னிக்கவே மாட்டார். இது சௌபரி முனியோடைய பாடம், தண்ணி கடியில தவம் செய்தவர் அந்த தபத்திலிருந்து விழுந்தார். அதே போல காளிங்கனை பகவான் கடுமையாக தண்டிச்சார், தன்னுடைய பசுக்களுக்கும் பக்தர்களுக்கும் குற்றம் இழைத்ததுங்க, பசுக்களும் கன்றுகளும் கோபர்களும் கோபிகளும் படுக்கூடிய நீரை வந்து காளிங்கன் வசந்த பண்ணார், பயங்கரமான தண்டனை கொடுத்தார். தென் காளிங்கன் திருந்தி பிரார்த்திக்கவும் உன மன்னிச்சார். ஸோ இந்த மாதிரி இந்த லீலை மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அற்புதமான பாடங்கள், அற்புதமான பாடங்கள். ஒரு பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தன் ஒரு நாளும் வீண் கர்வம் அகங்காரம் கொள்ளக்கூடாது, அவன் பொய் கௌரவத்தை எல்லாம் தவிர்த்து ரொம்ப எளிமையான பணிவான பக்தனா இருக்கணும். குறிப்பாக எந்த ஒரு வைஷ்ணவருக்கும் குற்றம் இழைக்காமல், அவங்ககிட்ட குற்றம் இழைக்காமல், குறை காணாமல், அவங்கள்ட்ட அன்பு பரிமாற்றம் செய்து, வைஷ்ணவருக்கு சேவனம் செய்து, அந்த வைஷ்ணவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முயற்சி. வைஷ்ணவனுடைய ஆசீர்வாதம், பக்தருடைய கருணை எல்லாத்திலும் பக்தியில் முன்னேற்ற அடைய முடியாது. இந்த லீலை மூலமாக பகவான் நமக்கு உணர்த்துவது காளிங்கன் லீலை மூலமாக. அந்த நாகபத்னிகள் காளிங்கனுடைய மனைவியுடைய பிரார்த்தனையை அவரை காப்பாற்றி, காளிங்கனும் பக்தி பண்ணலை, அவரும் பகவானை சரணடையலை, அவர் ஒரு அசுர குணமுள்ள ஒரு ஒரு கொடூரமான பாம்பு. ஆனால் எப்போ
வைஷ்ணவர்கள் அவருக்காக பிரார்த்தனை, தன் மனைவிகள் அவனுடைய மனைவிகள் நாகபத்மிகள் தன்னுடைய கணவனுக்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யவும், காளிகனும் தன் தவறை விழுந்து பகவானை சரணடையவும் பகவான் அவரை மன்னித்தருளும். அதனால நம்மகிட்ட என்ன ஒரு கெட்ட குணம் இருந்தாலும் பகவான் ரொம்ப அழகா சொல்றார், சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் சரணம் விரஜா அகம் துவா சர்வ பாபேப்பிய மோக்ஷிக்ஷாமி மாசுச்ச. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாது. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா விதமான தர்மத்தையும் விட்டுருங்க, என்ன மட்டும் சரணடைங்க, கட்டாயம் உண்டு எல்லா பாவத்தையும் விடுவிக்கிறேன், பயப்படாது. இப்போ நான் பகவானையும் பக்தர்களையும் பக்தர்களையும் சரணடைந்தால் தான் பகவான் எவ்வாறு சரணடைந்தது தெரிஞ்சுக்கணும். அப்போ பக்தர்களை சரணடைந்து அவர்கள்ட்ட குற்றம் காணாமல் குறை செய்ய குறை கண்டுபிடிக்காமல் அபராதம் செய்யாமல் பக்தருடைய கருணை மூலமாக நம்ம பகவானுடைய கருணை பெறணும். இப்போ காளிங்கனுக்கு கருணை கிடைத்தது மாதிரி நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் பகவான் வெளியில் எடுத்து நம்மளை ஒரு நல்ல பக்தர்கள், இதுதான் இந்த காளிங்க சரித்திரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் தினமும் அந்த இடத்துல வந்து லீலைகள் புரிய ஆரம்பித்தாங்க. யமுனா நதியிலையும் கோவர்த்தன மலை அடிவாரத்திலும் நித்தியமான லீலை. ஒரு நாள் ஆக்சுவலி இந்த ரெண்டு தடவை இந்த லீலை நடக்கும். ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டு தீயை கிருஷ்ணா விழுங்கினர். காட்டு தீ அப்படியே காட்டு தீ வந்து பார்த்தா கப கப கபர் பரவிடும், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒன்று மழை பெய்து கட்டுப்படுத்தினாதான் உண்டு, காட்டு தீயை யாராலும் அணைக்க முடியாது, ஃபயர் என்ஜின்லாம் பார்த்தாது. இந்த காற்று தீ வந்து அப்படி வேகமாக பரவும். ரெண்டு முறை கோகுலத்தில் காற்று தீ பரவியது. அது ரெண்டையுமே ரொம்ப அழகாக நம்முடைய வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர் வர்ணிச்சிருக்காங்க. எதுக்கு உவமைன்னு, இந்த காற்று தீயோடைய சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். ஒரு சமயம் கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் காட்டில் போயிருக்காங்க. திடீர்னு மரங்கள்லாம் உரசி பயங்கரமான தீ அப்படி தக்க தக்க தக்கன்னு எரியுது. இந்த கோபர்கள் பசுக்கள்லாம் ரொம்ப தூரம் போயிடுச்சு, புல் மேய்ஞ்சி மேய்ஞ்சி ரொம்ப தூரம் போயிடுச்சு, அது சுற்றி தீயில மாட்டிக்கிச்சு. பசுக்கள்லாம் மா மா மான்னு கத்துது, அங்கிருந்து பசுக்கள்லாம் கதறி அழுது. கிருஷ்ணர் ஒரு ஒரு பசுக்களுடைய பேரையும் சொல்லி கூப்பிடும்போது கிருஷ்ணாவுக்கு ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான பசுக்களுடைய நாமத்தையும் கிருஷ்ணர் அறிந்து வச்சிருந்தார். இதுதான் பகவான், பகவானுடைய சக்தி அச்சிந்தியா, எல்லையற்ற சக்தி, அமானுஷ்யமான சக்தியுடையவர், அனந்தா, எல்லையற்ற ரூபம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர். அப்போ ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் பசுவுடைய பேரும் கிருஷ்ணாவுக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட பசுவுடைய பேரு சொல்லும் போது அது அங்கிருந்து எதிர்குரல் கொடுக்குது, கத்தும் கிருஷ்ணர் கூப்பிடும் போது. அப்ப கிருஷ்ணர் இருக்காரு நம்மளை காப்பாருங்க, பசுக்களுக்கும் பூர்ணமான நம்பிக்கை. இப்படி கிருஷ்ணா அந்த காட்டு தீயை ஃபுல்லா விழுங்கி தன்னுடைய நண்பர்களையும் பசுக்களையும் காத்தார். அது மாதிரி இனி ஒரு சமயம் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போகும்போது திடீர்னு பயங்கரமான காட்டு தீ பத்திக்குச்சு. கோடை காலத்தில் காட்டு தீ போய் தக தக தகன்னு எரியுது. அப்ப இந்த கோபர்கள்லாம் பகவான்ட்டு ஓடி வந்தாங்க. கிருஷ்ணாவுடைய நண்பர்கள் கோபர்கள்லாம் ஓடி வந்து பகவானுடைய பாதங்களை பட்டிக்கிட்டாங்க. கிருஷ்ணா ராம ராம மகாபாகோ கிருஷ்ண துஷ்ட நிபார்கனா தாவாக்னீனா தக்யமானா பிரபவம் தாது மர்ஹதா. ராம ராம மகாபாகோ, பலம் பொருந்திய பெயங்களுடைய பலராமா, கிருஷ்ண துஷ்ட நிபர்கனா, எதிரிகளை அழிக்கும் கிருஷ்ணரே, ஓ பலராமா, ஓ கிருஷ்ணா, எங்களுக்கு இந்த உஷ்ணம் தாங்க முடியல, இந்த நெருப்பு எங்களால் தாங்க முடியல, உடம்பெல்லாம் எரியுது, பசுக்கள்லாம் அழுகுது, எங்களை காப்பாத்துங்க, உங்களை விட எங்களுக்கு அடைக்கலம் யார் இருக்கா. கோபர்கள்லாம் ஓடி வந்து பகவானுடைய பாதத்தை பற்றிக்கிட்டார். பகவான் சொன்னார், கோபர்களே எல்லாரும் கண்ணை முடிக்கிங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை தரக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது, கண்ணை மூடுங்கன்ட்டு எல்லா பசங்களும் கண்ணை மூடிக்கிட்டாங்க. கிருஷ்ணா அப்படியே ஒட்டுமொத்த காட்டு தீயும் விழுங்கிட்டேன். இப்போ கண்ணை தருங்க, நோ ஃபயர், அங்கே தீயே இல்லை, எல்லாம் காலி. இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சு, கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஏதோ பண்ணிட்டு அவ்வளோதான், கிருஷ்ணன் என்னவோ பண்ணிட்டு அவ்வளோதான், அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், எப்படியோ கிருஷ்ணன் நம்மளை காப்பாற்றிட்டார் அவ்வளோதான். அப்போது நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க, ஏன் கிருஷ்ணா அந்த பசங்களை கண்ணு மூட சொன்னார். ஏன்னா ஒரு சமயம் என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணர் விளையாட்டாக மண் எடுத்து வாயில் போட்டார், உடனே போய் யசோதாமான்னு சொல்லிட்டாங்க இல்லையா. கிருஷ்ணா அம்மா இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணா, கிருஷ்ணன் மண் திருட்டாமா, யசோதாம்மா கம்பு எடுத்துட்டு வந்துட்டா, டே கிருஷ்ணா வாய தர, இப்போ என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு மண் சாப்பிட்டான்னு போய் சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு தீயை ஒழுங்கிட்டான்னு போய் சொல்லிடுவாங்க, அப்புறம் யசோதாம்மா காட்டுக்கே இருக்க மாட்டாங்க, கிருஷ்ணா நீ காட்டுக்கும் போக வேண்டாம், மேய்ச்சல் நிலத்துக்கு போக வேண்டாம், பசுவையும் பார்க்க வேண்டாம், ஒன்றும் பார்க்கணும், வீட்டிலேயே கடாண்டுருவோம். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, இவங்க எங்கேயாவது போய் யசோதாமாவுக்கு பயத்தை உண்டு பண்ணிடக்கூடாது, காட்டு தீயை விழுங்கிட்டாருன்னு கண்ணை மூட சொல்லிட்டாரு. எல்லாரும் கண்ணை மூடணுன்னு கிருஷ்ணா ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட் ஃபயரும் ஃபாலோ பண்ணுறேன் முழுங்கிட்டார் அப்படியே. இப்போ இந்த லீலை மூலமாக கிருஷ்ணா நமக்கு உணர்த்துறது, தன்னுடைய பக்தர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் பக்தனை பகவான் கைவிட மாட்டார். இப்போ இந்த ரெண்டு காட்டு தீயோடைய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்தது. ஒன்று சனாதன் கோசாமி மாதிரி ஆச்சாரியர்களும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒன்று இது கம்சனுடைய நண்பனாக இருக்கலாம், ஏன்னா கிருஷ்ணரை கொள்றதுக்காக ஒரு ஒரு அசுரனை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ இவன் வந்து கம்சனுடைய நண்பனாக இருக்கலாம்.
இன்னொரு காட்டு தீயில வந்த அசுரன் வந்து பிரலம்பாசுடைய நண்பன். பலராமருக்கு முன்னாடி பிரலம்பாசுரன் ஒரு அசுரனை வதம் பண்ணுவார். அந்த அசுரனுடைய நண்பன் தான் இந்த காட்டு தீ ரூபத்துல வந்து கிருஷ்ணரையும் நண்பர்களும் விழுங்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ எப்படியாவது இந்த அசுரங்க கொடூரமான புத்தி உள்ளவங்க. இப்போ நம்மகிட்ட இந்த காட்டு தீயோட சம்பவம் நம்ம ஆச்சாரியர்கள் பக்தி சித்தாந்த மகாராஜ், பக்தி வினோத் தாக்கூர் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு விதமான காட்டு தீயோடைய லீலை மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், ஒன்று வைஷ்ணவர் பக்தர் இடத்துல வாதம் செய்வது, அவங்களை அவமரியாதை செய்வது, அவங்களை வந்து மதிப்பது கிடையாது, மரியாதை வைஷ்ணவர்கிட்ட மரியாதை செலுத்தாமல் அவங்ககிட்ட வாதம் செய்வதும் அவங்களை அவமரியாதை செய்வதும் ஒரு விதமான காட்டு தீ போல. இது உள்ளுக்குள்ள கொபிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு நல்ல வைஷ்ணவராக இருந்தா, நாம் ஒரு நல்ல கிருஷ்ண பக்தராக இருந்தா, நம்ம முன்னாடி இது ஒரு பக்தரை புகழும் போது நமக்கு ஆனந்தம் இருக்கும், பரவாயில்ல அந்த பக்தர் எல்லாரும் புகழ்றாங்களே அப்படி பேரானந்தம் அடையணும். ஆனா எப்ப நம்ம உள்ளுக்குள்ள வருத்த வருதோ, என்ன அவனை மட்டும் புகழ்றாங்க அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு நான் பண்ணாதவர், இந்த மாதிரி குணம் தான் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர். அப்படி உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் தக தகன்னு, சமயம் வரும்போது வெளியே வரும். அப்படி உள்ளுக்குள்ள தாவாகினி, தாவாகினின்னு நெருப்பு, அப்படியே கோபம் இருக்கும், அப்படியே உள்ள பம்ப் ஆயிட்டே இருக்கும், ஒரு நாள் டப்புன்னு வெடிக்கும். எப்போ அந்த பக்தரை வந்து ஏதாவது குறை பண்ணிட்டு அவனை, ஆ நீங்க எல்லா அன்னைக்கு அவரை புகழ்ந்தீங்க பாருங்க அவர் பண்ண லட்சணம் அப்படின்னு அந்த பக்தரை அவமதிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். நம்ம முன்னாடி யாரா புகழும் போது என்னைக்காய் ஒன்று ஒரு நாள் மாட்டி ஒன்று எல்லாத்துக்கிட்டே, இந்த குணங்கள்லாம் தான் அசுர குணங்கள், இது களையப்படணும். இந்த குணங்கள்லாம் இந்த அக்னி, இது போல தீய சக்தி உள்ள அக்னிகள் நம்ம ஹதயத்திலிருந்து வேரறுக்கப்படணும். வைஷ்ணவர்கிட்ட குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிப்பது, அவங்ககிட்ட வாதம் செய்வது, இந்த மாதிரி குணங்கள்லாம் வேரறுக்கப்படணும். இனி ஒரு நெருப்பு வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ணுறது, வைஷ்ணவர்களை டாமினேட் பண்ணி தான் அங்கே வந்து முன்னிலை வைக்கணும், தானுக்கே எல்லாம் கிடைக்கணும், பெயர் புகழ் பதவி எல்லாம், பூஜா லாப பிரதிஷ்டா, பெயர் புகழ் பதவி இதெல்லாம் தனக்கே கிடைக்கணும். இப்போ இந்த அக்னி, இது தாவாகினி, கடை 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 உள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், சமயம் வரும்போது அப்படி வெளியே வரும், நல்லா தான் இருப்போம். அது நல்ல வைஷ்ணவ மாதிரி திலக்கெல்லாம் போட்டுப்போம், துளசி மலை போட்டு ஹரே கிருஷ்ணா பிரபு நல்லா, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அப்படி கோவம், ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, ரெண்டு இடத்துல, ஒன்று சைத்தன்ய மாப்பிடைய போதனை, சைத்தன்ய மாப்பிடைய என்ன பாடுறாரு, சேதோ தர்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி நிர்வாபனம் கேரவ சந்திரிகா விதரணம் வித்யாவதும் ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதஸ்வாபனம் பரம் ரஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் சேதோ தர்பணமா, நம்ம ஹதயத்தை போட்டு கிளீன் பண்ணணும். நிறைய இது மாதிரி தாவாக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்குள்ள கும்மு கும்மு கும்மு, பவ மகா தாவாக்னி நிர்வாபனம், இந்த அக்னி போகணும். அப்போ சந்திரன் முழு பௌர்ணமி சந்திரன் ஹிரதயத்துல தோன்றுனா ரொம்ப குளுமையாயிரும். இப்போ சூரிய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும், அதே சந்திர வெளிச்சம் பார்த்தா ரொம்ப குளுமையா இருக்கும். அப்ப கிருஷ்ணா வந்து சந்திரா, கிருஷ்ண சந்திரா, ராமச்சந்திரா, கௌர சந்திரா, அவங்க குளுமையானவங்க, பகவானுடைய லீலைகள்லாம் குளுமையானது. அவருடைய நாமம் அதே போல, கிருஷ்ணனுடைய நாமமானது நம்ம ஹிரதயத்துல பௌர்ணமி நிலவு மாதிரி தோன்றுமே ஆனால் இந்த தாபாகினி அணையப்படும். எது இந்த மாதிரி இனங்கள்லாம், இந்த ஃபாரஸ்ட் ஃபயர், இந்த காட்டு தீ உள்ளுக்குள்ள கப கப கபன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப கிருஷ்ணனுடைய புனித நாமம் நம்ம ஹிரதயத்துக்குள்ள எழும்போது, நம்ம கிருஷ்ண உணர்வு வெளிப்படையை செய்யும் பொழுது இந்த அக்னி எல்லாம் அப்படி அணைஞ்சு போயிடுது. எப்படி மழை பெஞ்ச உடனே காட்டு தீயை காணாம போயிடும், அது மாதிரி கிருஷ்ணனுடைய புனித நாமம் ஹிரதயத்துல தோன்றுமே ஆனால் பவ மகா தாவாகினி நிர்வாபனம் அதுல இருந்து விடுபடுவோம். கேர சந்திரிகா விதரணம், அப்படி பௌர்ணமி நிலவு போல ஹரிநாமத்துல நாம் ஜபிக்கும் பொழுது பௌர்ணமி நிலவு நம்ம ஹதயத்துல தோன்றது போல பகவான் தோன்றி இந்த அக்னி எல்லாம் அனுச்சுவார். பரம் ரஜயதே ஸ்ரீ கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணநாம சங்கீதத்துக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அதே போல நம்ம காலையில குரு வந்தன குரு அஷ்டகத்துல பாடுறோம், சம்சார தாவ நலலிட லோகா பிரணாய காருண்ய கனகநாத்வாம் பிராப்தஸ்ய கல்யாண குணாநவாஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம். சம்சார தாவா, பிறப்பு இறப்புங்கிற நெருப்பு கடலை நம்ம கோச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஜீவாத்மாக்கள் நம்ம எல்லாருமே சம்சார தாவா நலடீட லோகா, இந்த பிறப்பு இறப்புங்கிற சாகரத்தில் சம்சார கடலில் நெருப்பு ஜுவாலையில் கொழுந்து விட்டு எரியிற நெருப்பில் வந்து நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திராணாய காருண்ய கனாகன, ரொம்ப கருணையோட ஆச்சாரியன் தோன்றி நம்மளை அதிலிருந்து விடுவிக்கிறார். அந்த குருவோடைய கருணைகளை எண்ணி நான் திரும்ப அவரை புகழ்ந்து பாடுறேன். திராணாய காருண்ய கனாகன, ஆனாய காருணி அவருடைய கருணை தான், குருவோடைய கருணை தான்,
பிராப்தசிய கல்யாண குணானவர்ஷி, அந்த தெய்வீகமான குணம் உள்ள அந்த ஆச்சாரியனை வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்த், அந்த ஆன்மீக குருவின் பாதங்களில் நான் சரணடைகிறேன். அப்போ ஆன்மீக குருவுடைய கருணையாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையாலும் ஹரிநாமத்தை நாம் தொடர்ந்து உச்சரிப்போமே. ஆனால் இந்த நெருப்பு, இந்த கொழுந்து விட்டு இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லையா தாவாகினி, அதுலேருந்து நம்ம ரொம்ப சுலமாக விடுபட்டுருக்கோம். இந்த லீலை மூலமாக ஃபாரஸ்ட் ஃபயர், இந்த காட்டு தீயிலிருந்து கோபர்களையும் பசுக்களையும் கன்றுகளையும் காத்தருள்ளது போல கிருஷ்ணர் கலியுகத்தில் ஆச்சாரியன் மூலமாகவும் அவருடைய புனித நாமம் மூலமாகவும் அவருடைய காரணமற்ற கருணையின் மூலமாகவும் நம்மளை இந்த பௌதீக துன்பம் அப்படிங்கிற தாவாகினி கொழுந்து விட்டு இருக்கக்கூடிய நெருப்பிலிருந்து, பௌதிக ஆசைகள், புலன்ப விஷயங்கள், சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், எண்ணற்ற புலன்ப விஷயங்கள் அப்படி மனசுக்குள்ளே அப்படி அலையாலையாக வந்துட்டு எல்லாத்தையும் அனுபவம், இந்த எண்ணங்கள்லாம் அப்படி வேறறுக்கப்படும். யார் ஒருத்தர் ஆன்மீகோடைய பாதங்களை சரணடைந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே, இந்த நாமத்தை வந்து தொடர்ந்து உச்சாரணம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய ஹிருதயத்திலிருந்து அந்த பௌதிக ஆசைகள் வேறறுக்கப்படும். அப்புறம் ஆனந்தம், நித்தியமான ஆனந்தம் அனுபவிக்கிறது, நித்தியமான ஆனந்தம். ஸோ எப்படி இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் லீலை மூலமாக பகவான் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய அற்புதமான லீலை, அதுக்கப்புறம் எண்ணற்ற லீலைகள், பகவானுடைய லீலைகளும் அவருடைய அவதாரங்களும் ஒன்றும் ஒரு அற்புதமான. அப்போ இனி ஒரு லீலை, இந்த விருந்தாவனத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் உள்ள நண்பர்களோடு அப்படியே கோவர்த்தன மலையில் கன்றுகளும் பசுக்கள்லாம் மேய்க்கிறாங்க. பேசிக்கும்போது இந்த பசங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஆனால் இந்த பசங்களுடைய நோக்கம் என்னென்னா கிருஷ்ணருக்கு பலராமருக்கு பிரசாதம் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, காலையில் வந்தது, இனி பிரசாதம் ஒன்றும் சாப்பிடல. கிருஷ்ணர் பலராமர் ரொம்ப நேரம் நம்ம கூட இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, தங்களுக்கு பசிக்கிறதா வந்து சொன்னாங்க. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ ராமத் ஹே ராமா மோக விக்ரமா, ரெண்டு பேர்ட்டையும் கிருஷ்ணா பலராமா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன். இப்போ கிருஷ்ணர் சொன்னார், இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் தான் ஒரு வனம் இருக்குது, பாண்டியர் வனம் ஐ திங்க். அந்த வனத்தில் போனீங்கன்னா பிராமணர்களை யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி பலராமர் வந்திருக்காரு பிரசாதம் கேட்டார்ன்னு கேளுங்க, தருவாங்க, வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். சரின்னு இந்த பசங்களை ரொம்ப உற்சாகமாக போனாங்க, அப்படி துள்ளி குதிச்சு அப்படி விளையாடிட்டு பாடிட்டு ஆடிக்கிட்டு போறாங்க. அங்க போன பிராமணர்கள் ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க, வேத மந்திரம் ஸ்வாஹாஹா இதாம் நிவாமமஹா ஓ ஸ்வாஹாஹா அப்படின்னு பயங்கரமான வேத மந்திரம்லாம் சொல்லி யாகம் பண்றாங்க. ஒரு பக்கம் பூஜைகளுக்கு ஏற்பாடு பண்றாங்க, ஒரு பக்கம் யாகம் பண்றாங்க, ஒரு பக்கம் வேத மந்திரம், பயங்கரமான பூஜை, ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க பூஜைகள்ல. இந்த பசங்கள்லாம் வந்தாங்க, பிராமணர்களே இங்க பக்கத்துல பலராமண்ணா வந்திருக்காரு, கிருஷ்ணர் வந்திருக்காரு, ரொம்ப பசிக்குதுனாங்க, ஏதோ பிரசாதம் கேட்டாங்க. என்னது பிரசாதம், இன்னும் யாகமே முடியல, இன்னும் யாகம் முடியல, பூஜை முடியல, அதுக்குள்ள வந்துட்டீங்க, போங்க, போயிட்டு அப்புறமா வாங்கி, பொண்ணு கிடைக்காது, யாகத்தில் யாகம் முடிக்காம நாங்கள் ஒன்றும் தரமாட்டோம் அப்படின்னு அவங்களை விரட்டி விட்டாங்க. இந்த பசங்களை இந்த பிராமணர்கள் விரட்டி விட்டாங்க, நீ போங்க, இப்போ ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. இவங்க ஒரே ஏமாற்றத்தோடு திரும்ப வந்தாங்க. கிருஷ்ணர் கேட்டார், என்ன ஒன்றும் தரலையா, நல்ல வேலை அடிக்காம விட்டாங்களே, நீங்கள் சொன்னீங்க நான் போய் கேட்டேன், அது வேற பலராமர் வேற சொன்னார்னு வேற சொன்னீங்க, அடிக்காம விட்டது தான் மிச்சம். கிருஷ்ணர், ஒன்றும் கவலைப்படாதுங்க, ஒன்றும் பிரச்சனைக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் அங்கே பக்கத்தில் அவங்க மனைவிகளாக இருப்பாங்க பிராமணிகள் யஜ்ஞ பத்னி, அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணர் பலராமர் வந்திருக்காங்க பிரசாதம் கேட்டாங்க. இந்த இடையாவது கிடைக்குமா இல்லை உத கிடைக்குமான்னு கேட்டேன் பசங்களை, இந்த இடையாவது பிரசாதம் கொடுப்பாங்களா இல்லை உத கொடுப்பாங்களா, இப்போ கட்டாயம் கிடைக்கும், என்ன உதையா, இல்லை இல்லை பிரசாதம் கிடைக்கும், போங்க, போய் இந்த தடவை போங்க, கட்டாயம் பிரசாதம் கிடைக்கும்னு. பசங்கள்லாம் சரி, ஒருக்கா கூட முயற்சி பண்ணுறோம், என்ன நம்பிக்கை ஒன்றும் இல்லை, ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு, போய் தான் பார்ப்போம் அப்படின்னு வந்தாங்க. கிருஷ்ணாவுடைய நண்பர்கள்லாம் அந்த பிராமணிகள்கிட்ட வந்தாங்க, யஜ்னோட யஜ்ஞ பண்ணியிருந்தாங்களோ ஒய்ஃப்கிட்ட வந்தாங்க பிராமணிகள் யஜ்ஞ பத்னி, அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க, அம்மா இங்கே பக்கத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்காங்க, ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். அவ்வளோதான், வீட்டில் இருந்த பலகாரம் சாதம் கூட்டு பொரியல் பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. அந்த பொண்ணுகள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, தன்னுடைய குழந்தைங்க, தன்னுடைய கணவன்மார்கள், தன்னுடைய வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த நிமிஷம் காற்றை விட மனோ வேகத்தில் ஓடி வந்தாங்க இந்த பொண்ணுகள்லாம், இந்த பிராமணிகள், இந்த பிராமணனுடைய மனைவிகள் தன்னுடைய இல்லற தர்மத்தை எல்லாம் விட்டு, தன்னுடைய வேலையெல்லாம் விட்டு, கணவர்களுக்கா இதெல்லாம் தெரிஞ்சது வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க இல்லையா, எந்த ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலும் வேத காலத்தில் அவர் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க, தன்னுடைய குழந்தைகளை கவனிக்கலை, தன்னுடைய பெரியவங்களை கவனிக்கலை, கணவன்மார்கள் யாகம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணட்டி பலராமட்டி ஓடி வந்தாங்க. வந்து பலகாரமெல்லாம் கொடுத்து பழங்கள்லாம் கொடுத்து கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணி, நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் திரும்ப போனால் கிருஷ்ணா எங்கள் வீட்டில் கட்டாயம் எங்களை சேர்த்த மாட்டாங்க, அதுவும் அந்த பிராமணர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யாகம் பண்ணுறாங்க, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு தெரிஞ்சு எங்களை உள்ளே சேர்க்க மாட்டாங்க, அதனால எங்களுக்கு இங்கே ஒரு இடம் கொடுத்துருக்கேன், நாங்கள் உங்கள் கூட இருந்துடுறோம், நாங்கள் போக மாட்டோம். கிருஷ்ணர் சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் போங்க, கட்டாயம் உங்கள் கணவர் உங்களை ஏற்றுக்குவாங்க, நிராகரிக்க மாட்டாங்க, நீங்கள் போங்க
போக மனசு ஒன்றும் இல்லை. ஏன்னா கிருஷ்ணருடைய அழகுல மயங்கி போய் இவங்களுக்கு திரும்ப வரவோட மனசு, அந்த அளவுக்கு அன்பு கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு. பகவானு சேவனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. பகவான் எவ்வளவு வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்கோம், கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியுமா, பலராமரை தரிசனம் பண்ண முடியுமா? அந்த பரமபுருஷர் பகவான் கிருஷ்ணர் பலராமர் இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. அவங்களை விட்டுட்டு போக யாருக்கு மனசு வரும்? இவங்களால தாங்க முடியல. அப்படியே ஆத்மா உடம்பு உயிரை விட்டுட்டு ஒரு உடம்பு மட்டும் திரும்பி வர்ற மாதிரி ஒரு நடைப்பினம் போல வந்தாங்க. தங்களுடைய மனது பூரா கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கு. அப்படியே திரும்பி வந்தாங்க. அப்போதான் இந்த பிராமணர்களுக்கெல்லாம் தோணுச்சு, அட இது நமக்கு தோணலையே, நம்ம மனைவிகளுக்கு தெரிஞ்சது கூட நம்ம புத்தி கேட்டலையே. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்னவா இருந்தது? யாகம் பண்ணணும், பலனை அனுபவிக்கணும். யாகம் பண்ணணும், பலனை அனுபவிக்கணும். இந்த யாகத்துல வரக்கூடிய பலனை நானும் அனுபவிக்கணும். அந்த மந்திரம்லாம் சொல்லி நான் சொர்க்கத்துக்கு போகணும். இந்த மாதிரி கர்ம காண்டத்துலதான் எனக்கு ஆர்வம் இருந்தது. நான் நிறைய வேதம் படிச்சிருக்கேன், புராணம் படிச்சிருக்கிறேன், வேத மந்திரங்கள்லாம் ஓதுறேன். ஆனா என்ன பிரயோஜனம் எனக்கு? கிருஷ்ணர் பலராமர் வந்து அவங்கள மதிக்கலையே நான். அப்போ நான் இந்த யாகம் யாருக்காக பண்ணேன்? அவங்களுக்காக தானே பண்ணது. யஜ்ஞாதாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததத்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரம். விஷ்ணுவுடைய திருப்திக்காக யாகம் செய்யணும். அந்த விஷ்ணுவை நேரடியாக இங்கே வந்திருக்க பொழுது இவங்க விஷ்ணுவை நிராகரிச்சிட்டாங்க. அப்போ தங்களுடைய நிலையை எண்ணி வருந்தி கொண்டார்கள் இந்த பிராமணர்கள். நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், குருகுலத்தில் படித்தோம், உபநயனம் பூணூல் போட்டிருக்கிறோம், குருகுலத்தில் படித்தோம், வேத மந்திரம் படித்தோம். ஆனால் என்ன பிரயோஜனம்? நமக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு இல்லை, நமக்கு கர்வம் தான், வீண் கர்வம் தான் இருந்துச்சு, அகங்காரம் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம நம்மளுடைய மனைவிங்க அவங்க குருகுலத்தில் வந்து படிக்கல, வேத மந்திர பாராயணம் பண்ணலை, பூணூல் போடலை, ஆசிரம வாழ்க்கை கிடையாது, இல்லற வாழ்க்கையில் உள்ள சாதாரண பெண்கள், அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே உள்ள அன்பு கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு பலராமருக்கும் சேவனம் பண்ணக்கூடிய என்ன நமக்கு இல்லாமல் போயிடுச்சு? அப்போ நம்முடைய உயர்ந்த குல பிறப்பு ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபீர் ஏதமாதம பத்மான், ரொம்ப அகங்கார கர்வம் வந்துடும். எப்போ ஒருத்தர் கர்வம் வரும்னா, நம்ம ரொம்ப பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டோம், பணக்கார குடும்பம், இல்லை உயர்ந்த பிராமண குடும்பம், ஜென்ம ஐஸ்வர்யா ரொம்ப வசதி இருக்கு, நல்லா படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா இருக்கேன், அவ்வளோதான் கையில் பிடிக்க முடியாது. கையிலே பிடி நம்ம ஊரில் கொஞ்சம் அழகா இருக்கிறவனே கையில் பிடிக்க முடியல. அப்போ ரொம்ப உயர்ந்த குலம், ரொம்ப அழகு, ரொம்ப படிச்சிருந்தா கேட்காத வேணும், அப்படியே கர்வம் தலைக்கு மேலே இருக்கும், நான்கு அகங்காரம் நிறைய இருக்கும். அப்போ இந்த பிராமணர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு அகங்காரம் கர்வம் கொண்டதால நாம் கிருஷ்ணர் வந்து கேட்டுக்கூட கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்காது, இந்த பசங்களை வந்து சொல்லி நம்ம கேட்கலையே. அப்போ எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நம்முடைய உயர்ந்த குல பிறப்பு நரகத்துக்கு போகட்டும், நம்ம படித்த வேதங்கள் நரகத்துக்கு போகட்டும், நம்ம சொன்ன மந்திரங்கள் நரகத்துக்கு போகட்டும், நாம் செய்த யாகம் நரகத்துக்கு, எல்லாமே நரகத்துக்கு போகட்டும். நாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நம் தங்களை வந்து ரொம்ப நொந்துக்கிட்டாங்க அவங்க. இந்த பிராமணர்கள் தாங்கள் செய்த தவறுக்கு ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. அந்த கிறிஸ்தவரும் பலராமருமே வந்து கேட்டு நம்ம செய்யாம விட்டோமே. நம்ம மனைவிகளுக்கு இருந்த பக்தி கூட நம்மகிட்ட இல்லையே. ஏன்னா இந்த பிராமணர்கள் பக்தர்கள் அல்ல, இவங்க வைஷ்ணவர்கள் கிடையாது, இவங்க ஏதோ வேத மந்திரம் ஓதி அதுலேருந்து பலனை அனுபவிக்க நினைக்கிறாங்க, பௌதிகமான மந்திரங்களை சொல்லக்கூடியவங்க. ஆனால் அதே சமயம் இந்த பிராமணிகள் ரொம்ப சாதாரண பொண்ணுங்க, இவங்க ஐடி பார்க்கில் படிக்கல, ஐஐடியில் ஒர்க் பண்ணல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது, இவங்க சாதாரண குடும்ப பெண்கள், சாதாரண கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு பிராமணிகள். ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்தன் மேலே அவ்வளோ அன்பு இருக்கு, அவ்வளோ அன்பு இருக்கு. தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கிறிஸ்தனுடைய சேவைக்காக போனாங்க. இப்போ இந்த லீலை மூலமாக பகவான் நமக்கு அறிவுறுத்துவது, உயர்ந்த குல பிறப்போ அல்லது செல்வமோ அல்லது அழகோ நம்முடைய பாண்டித்தியமோ பகவான் மேலே அறியறதுக்கு உதவாது. அன்பு தான் அன்பு. பகவான் மேலே எந்தளவுக்கு அன்பாக இருக்கும், எந்தளவுக்கு பகவானை நேசிக்கிறோம், எந்தளவுக்கு பகவானை சரணடைந்திருக்கும். அப்போ ஒரு பெண்ணா இருந்தா கூட ஒரு சாதாரண குழு, கோபர்கள் கோபிகள் இந்த பிராமணிகள்லாம் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்த பெண்கள், ஆனால் ரொம்ப அழகான அன்பு வச்சுருந்தாங்க கிருஷ்ணன் மேலே. அந்த அன்பு தான் கிருஷ்ணரை வசீகரிச்சு. அப்போ யாருக்கிட்ட எளிமையும் பணிவும் அன்பும் இருக்கோ அதுதான் பகவானை வசீகரிக்கும். உயர்ந்தவளை பிறப்போ வேத கல்வியோ அழகோ அந்தஸ்தோ பகவானை வசீகரிக்காது. இதுதான் இந்த நிலை மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். ஹரே கிருஷ்ணன்.